ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஸ்டாக் ப்ரைஸ்னால் என்ன, அதோடய வேல்யூனால் என்ன, இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, எந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் வந்து நம்ம வந்து வாங்கலாம், எப்படி இந்த ஸ்டாக் ப்ரைஸை வந்து இவங்க டிட்டர்மைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாக்கான ப்ரைஸ் அண்ட் வேல்யூ இதுதான் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வாரன் பஃபட் வந்து இந்த ப்ரைஸ் அண்ட் வேல்யூக்கு ஒரு கோட் சொல்லியிருப்பார். ப்ரைஸுங்கிறது வாட் யூ பே, நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் வந்து அந்த ப்ரைஸ்க்கான வந்து ஒரு இதுவும். வேல்யூங்கிறது வாட் யூ கெட், நம்ம வந்து நமக்கு அது வந்து என்ன கொடுக்குது அதுதான் அதோட வேல்யூ அப்படிங்கிறது வந்து சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இந்த ஸ்டாக் ப்ரைஸை வந்து எப்படி டிட்டர்மைன் பண்ணுறாங்க? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு டாடா மோட்டார் ஷேர் இருக்குது அப்படின்னா அதோட ஷேர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 210 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த ப்ரைஸ் வந்து அவங்க எப்படி வந்து டிட்டர்மைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ், இதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி எவ்வளோ ஏர்ன் பண்ணிட்டு இருந்தது, இப்போ ப்ரெசென்ட்டில் எவ்வளோ வந்து அதோட ஏர்னிங்ஸ் இருக்குது, ஃப்யூச்சரில் அது எப்படி அதோட க்ரோத் இருக்கும், இதையும் பார்த்து தான் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க. அடுத்து மார்க்கெட்டோட ஷேர், அது எவ்வளோ நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர் வந்து அந்த கம்பெனிக்கு இருக்குது, அதையும் வச்சு தான் இந்த கம்பெனியோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து சொல்லுவாங்க. அடுத்து அதோட சேல்ஸ் வால்யூம், அதோட பை அண்ட் செல்லோட வால்யூமும் பார்க்கணும். அடுத்து அந்த அதோட பொட்டன்ஷியல் அண்ட் கரண்ட் காம்படிட்டர், இப்போ வந்து நம்ம இப்போ ஒரு ஆட்டோமோட்டார் செக்டர் எடுக்கிறோம் இல்லை ஒரு எஃப்எம்சிஜி செக்டர் எடுக்கணும்னா அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு காம்படிட்டர், இப்போ ரிலையன்ஸான வந்து ஏர்டெல் கம்பெனிக்குள்ள அதை வச்சு அதோட ஷேர் ப்ரைஸ் வந்து கூடுறதும் குறையிறதும் இருக்கும் பார்த்தீங்களா, அது வச்சும் தான் இதை வந்து சூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வெரைட்டி ஆஃப் மெரிட்ஸ், இப்போ அது அந்த கம்பெனியோட பி ரேஷியோ, அதோட இபிஎஸ் ரேஷியோ, ப்ரைஸ் டு புக் ரேஷியோ, சேல்ஸ் ரேஷியோ, இது மாதிரி நிறையா இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதையும் வச்சு தான் வந்து இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் நிறையா வந்து அனலைஸ்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு ஸ்டாக்கை பற்றினா ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்டாக் வந்து இனி ஃப்யூச்சரில் வந்து கூடும், அந்த ஸ்டாக் நல்லா வந்து ஒரு ஒர்த்தான ஸ்டாக்கு இல்லை, இது நிறைய டெபிட்ஸ் இருக்குது, இது வந்து இப்போ இது வந்து ஒரு பேட் நியூஸில் இருக்குது, இது அடிவாங்கன்னு சொல்லிட்டு அந்த அனலிஸ்ட் கொடுக்குற ரிப்போர்ட்டை வச்சும் வந்து ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸோட டிமாண்ட் அண்ட் சப்ளைனால் வந்து ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து கூடுறதும், நிறையா பையர்ஸ் வந்து உள்ளே வர்றப்ப அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து கூடும், அதே மாதிரி செல்லர்ஸ் அதிகமாக வர்றப்ப வந்து ஸ்டாக்கோட ப்ரைஸும் வந்து அடிவாங்கும். ஓகே, இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை வந்து என்னென்ன காரணங்களால் வந்து ஸ்டாக் ப்ரைஸ் கூடும் இல்லை அடிவாங்கும் அப்படிங்கிறதுக்கான ரீசன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓவரால் மார்க்கெட்டோட ட்ரெண்டு, அந்த இப்போ வந்து மார்க்கெட் ட்ரெண்டு வந்து புல்லிஷாக இருக்கிறப்ப வந்து நிறையா பையர்ஸ் வந்து உள்ளே வருவாங்க பார்த்தீங்களா, ஸோ அதோட டிமாண்ட் அதிகரித்து மார்க்கெட்டோட ப்ரைஸ் வந்து கூடும். இல்லை பியரிஷ் மார்க்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதே மாதிரி ஷேர் ப்ரைஸும் அடிவாங்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கும். அப்புறம் அந்த ஷேரோட நியூஸ் குட் ஆர் பேட், எந்த மாதிரி நியூஸ் வந்திருக்கு அதை பொறுத்தும் டிமாண்ட் அண்ட் சப்ளை இருக்கும். அப்புறம் அந்த கம்பெனியோட எக்கனாமிக்கல் லெவல், இப்போ ஒரு மார்க்கெட்டோட வந்து லெவலும் பார்த்து, அப்புறம் அந்த கம்பெனியோட வந்து நம்பிக்கை இல்லை குறைபாடு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை பொறுத்தும் வந்து இந்த பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸோட எண்ணிக்கை கூடுறதும் குறையிறதும் இருக்கும். அப்புறம் அந்த கம்பெனியோட நியூஸ், அதோட ஏர்னிங்ஸ், ஃபினான்ஷியல் இஷ்யூ, இல்லை ரிசல்ட் வருது, இல்லை போனஸ் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி விஷயங்களை பொறுத்தும் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து கூடவோ குறையவோ செய்வாங்க. அதுக்கப்புறம் வந்து அதோட ஷேர் ப்ரைஸ் வந்து கூடுறதும் குறையிறதும் வந்து இருக்கும். இப்போ 200 ரூபா இருக்கிற ஷேக்கை வந்து அடுத்து 220, 225, 230 இந்த மாதிரி போகிறதும் ஒரு பேட் இம்பேக்ட்னால அடிவாங்கவும் வந்து செய்யும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து தெரியும். இப்போ அதோட இன்ட்ரெஸ்டிக் வேல்யூன்னு சொல்லுவாங்க, அதோட உண்மையான மதிப்பு இப்போ புக் வேல்யூ காட்டிலும் வந்து கம்மியாக இருக்கும் பார்த்தீங்களா, அதை தான் அந்த ஷேரோட வந்து அண்டர் ப்ரைஸ்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த வேல்யூ காட்டிலும் வந்து அதிகமாக போகிறத வந்து ஓவர் ப்ரைஸ்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, இந்த வேல்யூ வந்து அவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, எந்த மாதிரி டயத்தில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஒரு ஸ்டாக்கோட வந்து வேல்யூங்கிறது தான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்கான வந்து ஒரு மெயினான பாயிண்ட்டு. இப்போ அது வந்து மார்க்கெட் ப்ரைஸை காட்டிலும் அந்த இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்ட்ராங் இன்வெஸ்ட்மெண்ட் டிமாண்டு, அதை வந்து ஓவர் வேல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மார்க்கெட் ப்ரைஸ் காட்டிலும் இப்போ கரண்டாக இது ட்ரேட் ஆகிட்டுருக்கிறது காட்டிலும் கம்மியாக அதோட வந்து வேல்யூ இருந்துச்சுன்னா அதை வந்து ஒரு வீக் இன்வெஸ்ட்மெண்ட், அண்டர் வேல்யூஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ
அந்த இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, அதுக்கு நிறையா வந்து மெத்தட் இருக்கும். நம்ம நிறையா விஷயங்கள் கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டில் அதோட பிஇ ரேஷியோ, அதோட பிபி ரேஷியோ, அதோட கேஷ் ஃப்ளோ ரேஷியோ, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் மார்ஜின், சேல்ஸ் க்ரோத்து, அது எவ்வளோ டெபிட் வச்சுருக்காங்க, அந்த மேனேஜ்மெண்ட் நல்ல குவாலிட்டியாக இருக்கா, ஸோ இந்த மாதிரி நிறைய இதை வச்சு தான் அது வந்து ஒரு வேல்யூபிளான ஸ்டாக்கா அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து கண்டுபிடிப்பாங்க. இப்போ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்துடலாம். வேல்யூ ஸ்டாக்குக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ வந்து ஒரு ஏபிசின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இப்போ வந்து ஒரு 350 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னா, அதோட மார்க்கெட் வேல்யூ வந்து ஒரு 400 மில்லியன்ஸ் இருக்குது. அதோட அவுட்ஸ்டாண்டிங் ஷேர் பார்த்திங்கன்னா 10 மில்லியன் இருக்குது. ஃபஸ்ட்டு அதோட ப்ரைஸ் டு புக் வேல்யூ வந்து நம்ம பார்க்கணும். அது வந்து நமக்கு அண்டர் ப்ரைஸ்டாக வந்து இருக்கணும். இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து இப்போ வந்து ஒரு 350 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதோட புக் வேல்யூ வந்து அதை கட்டிலும் அதிகமாக வந்து இருக்கணும். இப்போ 350 ரூபானா ஒரு 355-60 கிட்ட புக் வேல்யூ இருந்துச்சுன்னா இது வந்து அதோட அண்டர் ப்ரைஸ்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ ஸ்டாக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 350 ரூபாயில் இருக்குது. அதோட புக் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 360 கிட்ட. இதை தான் வந்து ஒரு வேல்யூபிள் ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது அதுக்கு அண்டர் ப்ரைஸ்டாக இருக்கணும். நம்மளோட ஃபண்டமெண்டல் இதிலே வந்து சொல்லிடுவோம், ப்ரைஸ் டு புக் ரேஷியோ வந்து அண்டர் ப்ரைஸ்டாக இருந்தால் அது நல்ல ஒரு வேல்யூபிளான ஸ்டாக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ப்ரைஸ் டு ஏர்னிங், இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் 350 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க, அதோட ஏர்னிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 400 மில்லியன் டிவைடட் பை 10 மில்லியன் ஷேர் வந்து இருக்குது. இது ஃப்யூச்சரில், இப்போ இது வந்து 350 ரூபா இருக்க ஷேர் வந்து வேல்யூபிளான ஸ்டாக்காக இருக்கனால வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறு. இப்போ ஒரு 400 ரூபாய்க்கிட்ட வருது அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஷேருக்கு வந்து 50 ரூபீஸ் வந்து நமக்கு கெயின் கிடைக்கும். அதாவது இப்போ நீங்கள் உங்களுக்கு ஓவர் ப்ரைஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா சடனாக உங்களுக்கு வந்து டவுன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இங்கனுக்குள்ளே வந்து அதோட அண்டர் ப்ரைஸ்டாக இருக்கிறப்ப நம்மளோட ஸ்டாக்கை வந்து சூஸ் பண்ணி வந்து நம்ம வாங்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு வேல்யூபிளான ஸ்டாக் என்ன அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருக்கும். இது சிம்பிளாக சொல்லணும்னா ட்ரேடர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து அதோட வேல்யூ பார்க்காம ப்ரைஸோட மூவ்மெண்ட் மட்டும் பார்த்து வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. ப்ரைஸ் வந்து அப் அண்ட் டவுன் எந்த பக்கம் போகும் அப்படின்னு. இன்வெஸ்டர், நம்ம ஒரு லாங் டைமுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸை பார்க்காம அது ஒரு வேல்யூபிளான ஸ்டாக்கா, இப்போ இந்த ப்ரைஸ்க்கு வந்து ஒரு 350 ரூபாங்கிறது நல்ல ஒரு ஒர்த்தான ப்ரைஸான்னு பார்த்து தான் சூஸ் பண்ணுவாங்க. ட்ரேடர் வந்து ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை வந்து பார்ப்பாங்க, இன்வெஸ்டர் வந்து அதோட வேல்யூவை பார்த்து தான் சூஸ் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தமிழ் பேப்பர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.